வணக்கம், நான் உங்கள் கோபி தமிழச்சி. த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு ப்ராபர்ப் இருக்குது. அதாவது சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்திக்கிற உயிரினத்தால் மட்டுமே வாழவும் அதோட இனத்தை பெருக்கவும் முடியும். எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னோட பலத்தாலையும் நுட்பமான வியூகங்களாலையும் தனக்கு சாதகமாக்கிக்கிற தி கிங் ஆஃப் த பீஸ்ட் லைன்ஸை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். காட்டு ராஜாவான சிங்கங்களோட சர்க்கிள் ஆஃப் லைஃப், ஹண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், சேசிங் டெக்னிக்ஸ் அண்ட் டெரிட்டரி மார்க்கிங் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சிங்கங்கள் எப்போவுமே கூட்டமாக வாழக்கூடியது. இந்த சிங்க கூட்டத்தை நாம் ப்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வலுவான ஆண் சிங்கத்தோட தலைமையில் ஒரு சிங்க கூட்டம் வாழ்ந்துட்டுருக்க பகுதியில் சம்பந்தமே இல்லாத மற்றொரு சிங்கம் நுழைய முற்பட்டால் அங்கே தான் டெரிட்டரி ஃபைட் ஆரம்பிக்குது. நாம் முன்னாடியே பார்த்த மாதிரி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், இரண்டு ஆண் சிங்கங்களுக்கு நடுவில் நடக்கிற சண்டையில் எந்த சிங்கம் வலுவானதோ எந்த சிங்கம் திறன்மிக்கதோ அந்த சிங்கம் ஜெயிக்கும். இந்த சண்டையில் ஜெயிக்கிற அந்த வலுவான ஆண் சிங்கம் அந்த பகுதியையும் அங்கே இருக்க சிங்க கூட்டத்தையும் தனக்கு சொந்தமாக்கிட்டு அந்த பகுதியோட ராஜாவாகிடும். வெற்றி பெறாத சிங்கம் வயதான சிங்கமாக இருக்கும் பட்சத்தில் பெரும்பாலும் அது இறக்கிறதுக்கான வாய்ப்புகளே அதிகம். இல்லாத பட்சத்தில் தனிமைப்படுத்தப்படும். வெற்றி பெற்ற ஆண் சிங்கம் ராஜாவாகிடும் மற்றும் அந்த கூட்டத்தோட தலைமை பெண் சிங்கம் அதனை ஏற்றுக்கொள்ளும். வேட்டைக்கு போகிறது, இனப்பெருக்கம் மற்றும் குட்டிகளை பாதுகாக்கிறது இவை அனைத்தும் பெண் சிங்கங்களோட பொறுப்பு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னோட டெரிட்டரியையும் பெண் சிங்கத்தையும் தன்னுடைய ப்ரைடையும் பாதுகாக்க வேண்டியது ஆண் சிங்கங்களோட வேலை. பெண் சிங்கங்கள் பிரசவ காலத்தில் இருக்கும்போது ஆண் சிங்கம் வேட்டையாட செல்லும். ஒரு ஆண் சிங்கம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னோட டெரிட்டரியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கும். பெண் சிங்கத்தோட பிரசவ காலத்தப்போ பெண் சிங்கம் மற்றும் குட்டிகள் தங்கியிருக்கிற பகுதியையும் அதை சுற்றியுள்ள பகுதியையும் பாதுகாக்க வேண்டியது ஆண் சிங்கத்தோட பொறுப்பு. பெண் சிங்கங்கள் வேட்டையாடிட்டு வர இரையை முதல்ல ஆண் சிங்கங்கள் தான் சாப்பிடும். அதுக்கப்புறம் தான் பெண் சிங்கமும் கூட்டத்தில் இருக்க மற்ற சிங்கங்களும் சாப்பிடும். இதை த லைன் ஷேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிங்கங்களோட கர்ப்பகாலம் 105 நாட்கள்லேருந்து 112 நாட்கள் வரை. பிரசவ காலத்தப்போ பாதுகாப்பானதாகவும் நீர்நிலைக்கு அருகில் இருக்கிற இடங்களையும் பார்த்து பெண் சிங்கங்கள் தேர்ந்தெடுக்கும். 2 முதல் 5 எண்ணிக்கையிலான சிங்கக்குட்டிகளை பெண் சிங்கம் ஈன்றெடுக்கும். பிறக்கும்போது சிங்கக்குட்டிகளுக்கு பார்வை இருக்காது. பிறந்து 6 நாட்களுக்கு பிறகு சிங்கங்களுடைய பார்வை விரிவடைய ஆரம்பிக்கும். முதல் 2 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே சிங்கக்குட்டிகளுடைய உணவாக இருக்கும். 6 வாரங்களுக்கு பிறகு தாய் சிங்கத்தோடு சேர்ந்த மற்ற குட்டிகளும் வேட்டைக்கு செல்லும். 15 மாதங்களுக்கு பிறகே சிறு உயிரினங்களை சிங்கக்குட்டிகள் வேட்டையாட ஆரம்பிக்கும். பிறந்து 2 வருடங்களுக்கு பிறகு ஆண் சிங்கக்குட்டிகளை கூட்டத்தை விட்டு விரட்டிடுவாங்க. பெண் சிங்கக்குட்டிகளை மட்டுமே கூட்டத்தோடு சேர்த்துப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிங்கங்களோட வேட்டையாடும் யுத்திகள் பற்றி. சிங்கங்கள் எப்போவுமே மறைவான இடத்துல ஒளிஞ்சிருந்து எதிர்பாராத விதமாக இரையை தாக்குபவை. புற்கள் அல்லது மரங்களுக்கு பின்னாடி மறைந்திருந்து தன்னோட உணவுக்கு ரொம்ப பக்கத்தில் மெதுவாக நடந்து அதுக்கப்புறமா தாக்குதலை ஆரம்பிக்கும். சிங்கத்தோட முதல் தாக்குதல் இரையாக போகிற விலங்கோட மூச்சுக்குழல் அல்லது ஸ்பைனல் கார்டோட எண்டில் தான் இருக்கும். ஏன்னா இந்த இடங்களை காயப்படுத்தினா மட்டுமே அதனுடைய இரையால் ஒரு அடி கூட நகர முடியாது. வேட்டையாடுற சமயத்தில் சிங்கங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கும். தன்னோட இறை மீது தக்க சமயம் பார்த்து தாக்குதல் நடத்துறதுக்காக பல மணி நேரங்கள் கூட மறைந்திருக்கும். அதே போல் வேட்டையாட போகிற மிருகங்களோட உருவம், திறமை, பலம் ஆகியவற்றை பொறுத்து வித்தியாசமான யுத்திகளை கையாண்டு வேட்டையாடும். உருவத்தில் பெருசாக இருக்க வைல்டு பீஸ்ட், ஆப்பிரிக்கன் பஃபல்லோ இது போன்ற மிருகங்களை வேட்டையாடும் போது தன்னோட கூட்டத்தோட இணைந்து அந்த விலங்குகள் நிற்கிற மொத்த பகுதியையும் சுற்றி வளைக்கும். கூட்டமாக சேர்ந்து அந்த விலங்குகள் மீது தாக்குதல் நடத்தி முதல்ல அந்த விலங்குகளை சிதறி ஓடச் செய்யும். ஓடும்போது எந்த விலங்கு பலவீனமானதாகவோ அல்லது வயதானதாகவோ அல்லது ஏதாவது காயம்பட்டதாகவோ இருக்கோ அந்த விலங்கை தனிமைப்படுத்தி வேட்டையாடும். மற்றும் உருவத்திலையும் பலத்திலையும் சிறிய விலங்குகளை நேரடியாகவே தாக்குதல் நடத்தி வேட்டையாடும்.
அதிக அளவு பசி இருக்கும்போது மட்டுமே பெரிய விலங்குகளை வேட்டையாட பாயும். இதற்கு காரணம், பெரிய விலங்குகளை வேட்டையாடும் போது சிங்கத்துக்கும் அதிகபட்சமான காயங்கள் ஏற்படும். அதே போல பசி அதிக அளவில் இருக்கும்போது ஒரு சிங்கத்தால 100 மீட்டரை கூட 6 வினாடிகளில் கடக்க முடியும். பாய்ந்து வந்து எதிர்பாராத விதமாக மிருகங்களை தாக்கும்போது எவ்வளோ பெரிய மிருகமாக இருந்தாலும் நிலைக்குலைய தான் செய்யும். கோபத்தோடையும் பசியோடையும் இருக்கும்போது எதிரில் இருக்க மிருகம் அளவில் எவ்வளோ பெரியது, பலத்தில் எவ்வளோ பெரியதுன்னு எதையுமே பார்க்காது. அந்த விலங்கு எப்படி தன்னோட இரையாக்குறதுங்கிற ஒரே ஒரு வியூகம் மட்டுமே சிங்கங்களுக்கு இருக்கும். சிங்கங்கள் மிகவும் சோம்பேறித்தனமானவை. அதே சமயம் ஒரு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சா ஒரு வினாடியில் கூட தன்னை சுதாரிச்சுக்கும். இப்போ சிங்கங்கள் தன்னோட டெரிட்டரியை எப்படி மார்க் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். தன்னுடைய எல்லையை நிர்ணயிக்கிறதுக்கு ஆண் சிங்கம் பல மைல் கூட நடக்கும். தன்னுடைய பிடரி மயிரால் அருகில் இருக்கிற புற்கள் மற்றும் புதரில் உராய்வதன் மூலமாக ஒரு விதமான வாசனையை ஏற்படுத்தும். தன்னுடைய காலடி தடங்களை பதிய வைக்கிறது மூலமாகவும் தன்னுடைய டெரிட்டரியை மற்ற விலங்குகளுக்கு காண்பிக்கும். இதில் ஒரு வித்தியாசமான முறையாக சிறுநீர் கழித்தும் தன்னுடைய எல்லையை வரையப்படுத்தி மற்ற விலங்குகளை உள்ளே வராமல் தடுக்கும்னு சொல்கிறாங்க. நன்றி. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் கோவி தமிழ்ச்சி.